Hallelujah. <laughs>

லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சியுமக்கே அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் வார்த்தைகள் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் பரிசெயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி யோவானுடைய சீடர் அடிக்கடி நோன்பிருந்து மன்றாடி வருகிறார்கள் பரிசையர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர் உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி மானிட மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்கச் செய்யலாமா ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்பொழுது அவர்களும் நோன்பிருப்பார்கள் என்றார் அவர் அவர்களுக்கு ஓர் ஊமையையும் கூறினார் எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும் புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும் மதுவும் சிந்திப்போகும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைக்க வேண்டும் பழைய திராட்சை மதுவை குடித்தவர்கள் எவரும் புதியதை விரும்ப மாட்டார்கள் ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர்கள் கருத்து இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி இயேசுவை இல்லத்திற்கு அழைத்து வாருங்கள் இறைமகன் ஏசுவல் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு சென்ற இல்லங்களில் என்ன நடந்தது என்னென்ன மாற்றங்கள் அங்கு நிகழ்ந்தது கானாவூர் திருமண வீட்டிலே இயேசு செல்லுகிறார் அங்கு ரசம் தீர்ந்து விடுகிறது விருந்தில குழப்பம் ஏற்படுகிறது அந்த திருமண விருந்தை நிகழ்வை நடத்தியவர்கள் கேட்டுக்கொள்ளாமலேயே அன்னை மரியாவளுடைய தூண்டுதலின் பேரில் இயேசு அங்கு அற்புதத்தை செய்கிறார் ரசத்தை செய்கிறார் சாதாரண தண்ணீரை ரசமாக மாற்றுகிறார் அதாவது அந்த திருமண நிகழ்விலே இயேசு இருந்ததால் அந்த குடும்பத்திற்கு வர இருந்த அவமானம் தடுக்கப்பட்டது குழப்பமான சூழல் அந்த இல்லத்தை விட்டு விலகியது அடுத்தபடியாக யாயிருடைய இல்லத்திற்கு இயேசு செல்லுகிறார் இயேசு செல்வதற்கு முன் அந்த இல்லம் எப்படி இருந்தது அதுவரை அங்கு ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்த சில நாட்களுக்கு முன்பு விளையாடி கொண்டிருந்த யாயிரின் மகள் பேச்சு மூச்சு உயிரற்ற உடலாக கிடக்கிறார் அங்கு ஒப்பாரியும் அழுகுறலும் தேம்பலும் கண்ணீர் துளிகளும் அந்த வீட்டை நிறைத்துக் கொண்டிருக்கின்றன இயேசு அந்த இல்லத்திலே நுழைகிறார் அடுத்த நொடியே நீங்கள் யாரும் அழாதீர்கள் சிறுமி உறங்குகிறார் என்று சொல்லி சிறுமி எழுந்திரு என்று சொல்லி அந்த சிறுமியை எழும்பி அமர வைக்கிறார் அதுவரை அழுகுறலால் நிரம்பி இருந்த அந்த அறைகள் கண்ணீர் துளிகளால் நிரம்பி இருந்த அந்த முகங்கள் மாற்றம் அடைகின்றன அந்த அறைகளிலே சிலி சிரிப்பொலி கேட்கிறது முகங்களிலே புன்னகை தெரிகிறது ஆகவே இயேசு நுழைந்த உடனே அந்த யாயிரின் இல்லத்தில் இருந்த மிக பெரிய மன சுமை மிக பெரிய பாரம் கண்ணீர் எல்லாமே துடைக்கப்பட்டு விடுகிறது இயேசு சக்கேயு என்னும் நபருடைய இல்லத்திற்கு செல்கிறார் மிக கொடிய பாவி ஒரு முறை இயேசுவை பார்த்தால் போதும் என்று சொல்லி அத்திமரத்திலே தொங்கிக் கொண்டிருந்தவர் அவரை மகனே கீழே இறங்கி வா நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் என்று சொல்லி அவருடைய இல்லத்திற்கு செல்கிறார் அந்த இல்லத்திற்கு சென்ற உடனே அங்கே என்ன மாற்றம் நடக்கிறது சக்கேயு என்னும் மிகப்பெரிய பாவி அவர் எப்படிப்பட்ட பாவி என்றால் அவர் வரி தண்டுபவர்களுக்கு தலைவன் அந்த கால முறைப்படி ஒருவன் வரி கொடுக்கவில்லை என்றால் அவனுடைய உடைமைகளை அந்த வரி வசூலிப்பவர்கள் பறித்து கொள்ளலாம் அதாவது ஆடு மாடு வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் இவற்றையெல்லாம் எடுத்துச் செல்லலாம் வரிக்கு அந்த பொருட்கள் எல்லாம் போதுமானதாக இல்லை என்றால் அந்த கடன் பெற்றவனுடைய பிள்ளைகள் மனைவி பெற்றோர் இவர்களை எல்லாம் அடிமைகளாக பிடித்து செல்லலாம் அந்த அதற்கும் அந்த பணம் போதுமானதாக இல்லை என்றால் அந்த வரி கட்ட வேண்டியவரையே அடிமையாக பிடித்துச் செல்லலாம் இப்படி பல குடும்பங்களை நாசமாக்கியவர் பண வெறி பிடித்த ஒரு குழுவினுடைய தலைவர் வரி தண்டுபவர்களுடைய தலைவர் அந்த சக்கேயு அந்த கொடிய பாவியான சக்கேயுடைய இல்லத்திற்கு நுழைகிறார் அடுத்த நிமிடம் சக்கேயு மாறி போகிறார் ஆண்டவரே என்னுடைய சொத்தில் பாதியை நான் இயலாதவர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் நான் யாரிடம் இருந்தாவது அபகரித்திருந்தால் அதையும் திருப்பு திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார் பல ஆண்டுகளாக அழுக்கடைந்து போய் கிடந்த அந்த இதயம் திறக்கப்படுகிறது கொடிய பாவி ஒரு நல்ல மனிதனாக அங்கு மாற்றம் அடைகிறார் இயேசு தன்னுடைய நண்பராகிய லாசருடைய இல்லத்திற்கு செல்கிறார் அங்கு என்ன நடக்கிறது என்றால் லாசர் இறந்து கல்லறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய சகோதரியே சொல்கிறார் ஆண்டவரே அந்த உடலில் நாற்றம் வருமே என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர் நம்பிக்கையற்றவராக இருக்கிறார் ஆனால் இந்த நாற்றம் வரக்கூடிய உடலை கூட அவர் உயிர்ப்பித்து உயிரோடு அந்த லாசரை வெளியே கொண்டு வருகிறார் ஆகவே லாசருடைய இல்லத்திற்கு இயேசு சென்ற பொழுது அங்கு உயிரற்ற மனிதன் கூட உயிரோடு எழும்பி வருகிறார் இதெல்லாம் நான்கு உதாரணங்கள் விவிலியத்திலிருந்து நான்கே நான்கு உதாரணங்கள் இயேசு சென்ற வீடுகளிலே என்ன நடந்தது என்று இயேசு எங்கு சென்றாலும் அங்கு வாழ்வு இருந்தது அமைதி இருந்தது எல்லா துன்பங்களும் அகன்று போனது இன்றைக்கு நம்ம எல்லாம் இந்த இடத்தில் எதுக்கு கூடியிருக்கிறோம் என்றால் இயேசுவை என் இல்லத்தில் நான் வரவேற்க வேண்டும் என்னுடைய வீட்டிற்கு நான் இயேசுவை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக இங்கு வந்திருக்கிறோம் அந்த தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இயேசு நம்முடைய இல்லத்திற்கு வர வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும் இயேசுவே நம்முடைய இல்லத்தில் கொண்டு வந்தாதான் நம்முடைய இல்லத்தில் அமைதி சந்தோஷம் சமாதானம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் அவர் உள்ள வரவே வேண்டும் அதுக்கு மாற்று கருத்தே இல்லை இயேசுவை உள்ள கொண்டு வர வேண்டும் என்றால் முதல்ல என்ன செய்ய வேண்டும் இல்லத்திற்குள் இயேசு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இப்ப டிவைன் சென்டருக்குள்ள நீங்க வரணும்னா முதல்ல என்ன செய்யணும் டோரை திறந்து வைக்கணும் டிவைன் சென்டர்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த டோரை திறந்து வச்சாதான் நம்ம எல்லாம் உள்ள வர முடியும் டோரை நல்லா இழுத்து பெரிய லாக்கு போட்டு சுத்தி வச்சிருந்தா பெரிய வேலையெல்லாம் அடிச்சு வச்சிருந்தா மக்களே உள்ளே வாருங்கள் உள்ளே வாருங்கள்னு உள்ளே இருந்து யாராவது சொல்லிட்டு இருந்தாலும் நமக்கு உள்ள வர முடியுமா வர முடியுமா ஆனால் அதைத்தான் இன்னைக்கு நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் வீட்டினுடைய வாயில் கதவுகளை இயேசு நுழைய முடியாதபடி அடைத்து வைத்துக்கொண்டு ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வாங்க ஆண்ட வர முடியுமா ஏற்கனவே வீடு மூடப்பட்டிருக்கிறது மூடப்பட்ட வீட்டில் கூரையை பிரிச்சுட்டு வரதுக்கு அவர் திருடன் கிடையாது களவாணி கிடையாது வீடு திறந்து வைத்துக்கொண்டு ஆண்டவரே வாரும் என்று சொன்னார் அவர் ஓடோடி வந்து நம்முடைய வீட்டில் மையத்தில் அமர்ந்திருப்பார் உங்களுடைய வீட்டு கதவுகளை மூடி வைத்துட்டு கூப்பிடுறீங்களா திறந்து வச்சுட்டு கூப்பிடுறீங்களா இயேசுவ சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க திறந்து வச்சுட்டு தான் கூப்பிடுறீங்களா நான் ஒரு சில உதாரணங்களை சொல்கிறேன் ஒரு சகோதரி அவர்கள் கேட்டாங்க ஃபாதர் எனக்கு ஒரு கவுன்சிலிங் வேணும் என்று சொன்னாங்க அப்போ அவர்களிடம் நே நேரத்தை சொல்லிக்கொண்டு காலை ஏழு மணியிலிருந்து இன்று சனிக்கிழ வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணியிலிருந்து பத்து மணிக்குள் நீங்கள் வாருங்கள் எனக்கு அடுத்த டிவைன் சென்டருக்கு போனோம் ஏழிலிருந்து பத்து மணிக்குள் வாருங்கள் என்று சொன்னேன் உடனே அந்த சகோதரி அப்படின்னு சிரிச்சாங்க போன்ல அவ்வளவு துன்பத்திலையும் அவர்கள் சிரிச்சாங்க ஏன் என்று கேட்டபோது சொன்னார் சாரி அந்த டைம்ல என்னால வர முடியாது ஏனென்றால் என்னுடைய கணவர் பன்னிரெண்டு மணிக்கு தான் எந்திரிப்பார் பகல் பன்னிரண்டு மணிக்கு தான் எந்திரிப்பார் அவர் சாராயம் குடிச்சிட்டு சண்டையெல்லாம் போட்டுட்டு படுக்கிறதுக்கே டெய்லி ஒரு மணி ஆயிரும் அவர் பகல் பன்னெண்டு மணிக்கு தான் அடுத்து எலும்புவார் அடுத்து மூணு மணிக்கு குடிக்க போயிடுவார் திரும்ப இந்த பன்னிரெண்டு மணியிலிருந்து மூன்று மணிக்குள்ள நீங்க என்னைக்கு அவைலபிளாக இருக்கிறீங்களோ அன்னைக்கு நான் கவுன்சிலிங்க்கு அவரை கூட்டு வரேன் என்று சொன்னார் அதாவது ஒரு வீட்டில் அந்த கணவன் என்பவர் பனிரெண்டு மணியிலிருந்து பகல் பனிரெண்டு மணியிலிருந்து மாலை மூன்று மணி வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு த்ரீ அவர்ஸ் மட்டும்தான் அவர் நார்மலா இருப்பார் மற்ற எல்லா நேரத்திலையும் அவர் மிதந்து கொண்டே இருப்பார் அப்ப அந்த வீட்டுக்குள்ள கடவுள் வர முடியுமா வந்தாலும் மூணு அவர் தான் இருக்க முடியும் அந்த மூணு அவர் இருக்கலாம்னு ஏசி யோசிச்சாலும் அந்த பனிரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரை தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இளம் பிள்ளை ஃபோன் எடுத்து மெசேஜ் பண்ணுறதுக்கான சரியான நேரமாக இருக்கும் அப்ப அந்த நேரத்தில் ஜீசஸ் அங்க வந்தாலும் அந்த தந்தையோட உரையாடலாம் ஆனா அந்த பிள்ளையோட உரையாட முடியுமா அவர் நண்பரோட சேட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் இயேசு இல்ல அந்த விண்ணுலகமே வீட்டுக்குள்ள வந்தாலும் அவர்கள் சேட் பண்ற நேரத்தில் திரும்பி பார்ப்பாங்களா நம்ம பிள்ளைகள் சேட் சேட் போன்ல சேட் பண்ணும் போது விண்ணகமே மன்னகத்துல இறங்கி வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலும் திரும்பி பார்ப்பாங்களா சேட் முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகவே அப்ப ஒரு கணவர் மூணு மணி நேரம் தான் அவைலபிளா இருக்கிறாரு அந்த மூணு மணி நேரத்திலையும் அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய இளைஞர் அல்லது இளம் சகோதரி சேட்டிங்ல இருப்பாங்க இப்ப ஜீசஸ் உள்ள போக முடியுமா சரி அடுத்து இன்னொரு வீட்டுக்கு போலான்னு இயேசு போறாரு மாலையில போறாரு அங்க போனா ஒரு ஆட்சி டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆறு மணிக்கு உள்ள வந்து ஜீசஸ் தட்டுறாங்க ஆச்சி சரி பெரிய ஆட்கள் ஒன்னு பெரிய ஆட்கள் சரக்கு அடிப்பாங்க வீட்டு அம்மாக்கள் அந்த புறண்டி பேசுறதுக்கு பக்கத்து வீட்டுல பிஸியா இருப்பாங்க ஆச்சிட்டேயாவது கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் சொல்லி ஆச்சி நான் ஜீசஸ் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த அம்மா என்ன சொல்லும் ஒன்பது மணிக்கு தான் அந்த சீரியல் எல்லாம் முடியும் அதுக்கப்புறம் வாங்க ஜீசஸ் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்சிக்கு இடி விழுந்தாலும் திருட வந்து எல்லாத்தையும் டிவியை தவிர டிவி எடுத்தா மட்டும் சண்டைக்கு போகும் டிவியை தவிர மொத்த வீடையை கொலை அடிச்சிட்டு போனாலும் ஆச்சி ஒன்பது மணி வரைக்கும் அவையரா இருக்காது இப்படி நிறைய விஷயங்களை அடுக்கி கொண்டே போகலாம் ஒரு அம்மா பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு சில பிரச்சனைகள் பேசிக்கொண்டிருக்கும் போது உங்க மகளோட நீங்க கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க அம்மா பேசினா பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் என்று சொன்னார் உடனே அந்த அம்மா பரிதாபத்தோடு சொன்னார் அடுத்து என்னைக்கு நெட்வொர்க் பிரேக் டவுன் ஆகுமோ ஃபாதர் அன்னைக்கு நான் பேச முயற்சி செய்கிறேன் அப்படின்னு என்னான்னு கேட்டேன் கடைசியா என் மகளோட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் என்னைக்கு பேசினேன்னா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நெட்ஒர்க் பிரேக் டவுன் ஆகி எந்த ஊர் போன் இந்த எங்கள் ஊரில் ஃபோனே வேலை செய்யல நெட்ஒர்க் வேலை செய்யலை அன்னைக்கு தான் ரூமை விட்டு வெளியே வந்து ஒரு பத்து நிமிஷம் என் மகன் என்னோட பேசினா அடுத்து என்னைக்கு நெட்ஒர்க் பிரேக் டவுன் ஆகுமோ நான் வெயிட் பண்ணி கொஞ்சம் பேச ட்ரை பண்றேன் என்று சொன்னார் அதே மாதிரி இன்றைக்கு சில வீடுகளில் இந்த அறைகள் தனித்தனி அறைகள் உள்ள வீடுகளில் ஒருவர் அறைக்குள்ள போனார்ன்னா அடுத்து அவரை என்னைக்கு வெளியே பார்க்க முடியும்னே தெரியாது ஒருவர் சாப்பிடும்போது இன்னொருத்தர் சாப்பிட மாட்டார் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க ஆனா வந்து ஒருத்தர் ஒருத்தர் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது ஹலோ தம்பி உங்க அப்பா வீட்டில் இருக்காராப்பா தெரியல ஃபாதர் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா நீங்க வீட்டிலையா இருக்கீங்க இல்ல நான் வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு வாரம் ஆச்சு மகனுக்கு அப்பா வீட்டில் ஒரு வாரம் உள்ள இல்லாமல் இருக்கிறதே தெரியாது இப்ப இன்னும் இது மாதிரி அடுக்கி கொண்டே போகலாம் நம்முடைய வீட்டில் சாராய வாடை ஃபோன் வாடை இந்த தேவையல்லாத உறவுகள் சம்பந்தப்பட்ட அந்த வாடை ஏகப்பட்ட துர் வாடைகள் உள்ள அடித்து கொண்டே இருக்கிறது இப்படி அடித்து கொண்டே இருக்கும்போது போது உள்ள வர முடியுமா முடியாதா இன்னைக்கு சொல்றாங்க சின்ன இளம் பிள்ளைகள் தான் சரியில்லை வீட்டினுடைய அமைதியை கெடுக்கிறது எல்லாம் இளம் பிள்ளைகள் வீட்டினுடைய மானத்தை வாங்குறதெல்லாம் இளம் பிள்ளைகள் இளம் பிள்ளைகளால தான் இந்த வய அந்த இளைஞர்களால தான் எங்க வீட்டுல கடவுள் வராம வெளியே நிக்கிறாருன்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க அது உண்மையா என்றால் நிச்சயமாக இல்லை எந்த குழந்தையாவது பிறக்கும் போது செல்போனோட பிறந்திருக்கா பிறந்திருக்கா இல்ல எந்த குழந்தையும் செல்போனோட பிறக்கல அது ஒன்னரை வயசு ஆகும் போது செல்போன்ல பாட்டு காட்டி போட்டு விட்டு பாட்டை பார்த்துக்கிட்டே சோறு ஊட்டி விட்டது யாரு நம்ம அது கொஞ்சம் ரெண்டு வயசு ரெண்டரை வயசு ஆகும்போது அதே குழந்தைக்கு ஏ நீ இந்த இந்த யூடியூப்ல இந்த இதை பாருமா கார்ட்டூனை பாருமான்னு போட்டு விட்டுட்டு வீட்டு வேலை செஞ்சது யாரு நம்ம பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு போன அது வேண்டான்னு தட்டி விட்டாலும் கையில பிடிக்க வச்சு செல்போனை அறிமுகப்படுத்திட்டு இன்னைக்கு எங்கள் வீட்டில் பீஸ் ஆஃப் மைண்டே போறதுக்கு காரணம் என் பிள்ளையும் இந்த போனும் அப்படின்னு நம்ம சொல்றோம் பிள்ளைகள் மேலே ஏதாவது குறை சொல்ல முடியுமா அவர்களாக கேட்டாங்க செல்போன் எனக்கு கையில் கூடுன்னு அந்த கொடிய ஆயுதத்தை கையில் கொடுத்தது யாரு நம்ம ஆகவே நம்ம நம்முடைய இல்லத்தை ஒரு சுய ஆய்வு செய்ய வேண்டும் முதலாவது என்னுடைய இல்லத்தில் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறோமா அப்பா மகன்ட்ட மகன் அப்பாட்ட அப்பா ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆகியும் எனக்கு தெரியாமல் இருக்கிறதா இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என்னுடைய உறவுகளோடு நான் உரையாடுகிறேனா இரண்டாவது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்னுடைய அகம் எப்படி இருக்கிறது மூன்றாவது நான் கடவுளோடு நேரத்தை செலவிடுகிறேனா அது விவிலியம் வாசிப்பதாக இருக்கலாம் ஜெபமாலை செய்வதாக இருக்கலாம் குடும்ப ஜெபம் சொல்வதாக இருக்கலாம் கடவுளோடு நேரத்தை செலவிடுகிறேனா இந்த மூன்றையும் நாம் கொஞ்சம் அலசி ஆராய்ந்தோம் என்றால் இந்த மூன்று பிரச்சனைகளையும் நாம் சரி விட்டோம் என்றால் நிச்சயமாக இறைவன் நம்முடைய வீட்டினுடைய மத்தியிலே இருந்து நம்முடைய வீட்டின் தலைவராக இருந்து அந்த கானாவூர் திருமண வீட்டிலே செய்த அதே காரியத்தை யாயிரின் இல்லத்திலே செய்த அதே காரியத்தை சக்கையினுடைய வாழ்க்கையிலே அவர் ஏற்படுத்திய அதே மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நிச்சயமாக செய்வார் ஆகவே இயேசுவை நம்முடைய இல்லத்திற்குள் அழைத்து வர வேண்டுமென்றால் நம்முடைய வாயில் கதவுகளை திறந்து வைப்போம் நம்மை நாமே தூய்மைப்படுத்துவோம் ஆமேன் சில வினாடிகள் மௌனமாக ஜீவிப்போம் அன்பின் ஆண்டவரே நேர் எந்தெந்த இல்லங்களுக்கெல்லாம் அடியெடுத்து வைத்தீரோ அந்த இல்லங்கள் உம்முடைய அன்பை சுவைத்தன உடைய ஆசீர்வாதத்தை சுவைத்தன ஒளியே நுழைய முடியாது என்று சொல்லப்பட்ட அந்த கல்லறைக்குள் இருந்த லாசரை உயிர் பெற்ற செய்தி ஆண்டவரே அதே போல எங்களுடைய வீடுகளும் பல நேரங்களிலே கல்லறை விட மோசமாக இருக்கின்றன சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் கடன் தொல்லைகளால் தேவையற்ற உறவுகளால் எங்களுடைய இல்லம் உடைந்து கிடக்கிறது எங்களுடைய இல்லம் நரகமாகிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே எங்களுடைய இல்லத்திற்கு வாரும் எங்களுடைய இல்லத்திற்கு வருவதற்கு எங்களுடைய உள்ளங்களை தூய்மையாக்கு பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் இந்த நாளின் மூலமாக இந்த திருப்பலியின் மூலமாக இந்த நாளினுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக நாங்கள் புதியவர்களாக மாறவும் எங்களுடைய இல்லங்களுக்கு நாங்கள் செல்லும் போது அங்கு மத்தியிலே நீர் வீற்றிருக்கவும் கிருவை செய்தர்களும் ஆமேன்